பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசின் வரியை தற்போதைக்கு குறைக்க முடியாத நிலை இருப்பதாக தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பெட்ரோல் டீசல் மீதான வரி லிட்டருக்கு 10 ரூபாயாக இருந்தபோது மாநிலங்களுக்கு 45% வரி பகிர்ந்தளிக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் தற்பொழுது 32.90 ரூபாயில் 31.50 ரூபாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் ஒன்றிய அரசு முழுமையாக எடுத்துக்கொள்வதாக அமைச்சர் பழனிவேல் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு குறைந்த அளவிலேயே வரி விதித்திருப்பதாகவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபாய் வரி கொடுத்தால் பதிலுக்கு 2 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை திரும்ப பெற்றுவிடுவதாகவும், எனவே அந்த மாநிலங்கள் எரிபொருள் மீதான வரியை குறைப்பது சுலபம் எனவும் உதாரணத்துடன் அவர் விளக்கமளித்தார். தமிழ்நாடு செலுத்தும் 1 ரூபாய் வரியில் சுமார் 30 பைசாவை திரும்பி வருவதால் மாநில வரியை குறைப்பது ஆபத்தாகிவிடும் என தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கமளித்தார். அப்ப பெட்ரோல் பம்ப்ல விலை அதிகரிச்சிருக்கு, வரி அதிகரிச்சிருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது 336 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வருடம் இன்னும் அதிகம் மாற்றியிருக்கிறார்கள். அந்த எக்ஸைஸை கிட்டத்தட்ட முழுமையாக எடுத்துவிட்டு 32 ரூபா மொத்த வரி டீசலில் போட்டால் அதில் வெறும் 1 ரூபா 80 பைசா தான் பகிர்ந்து கொடுக்குறார்கள். 31 ரூபா 30 ரூபா 70 பைசா அவங்களே எடுத்துக்கிறாங்க. இதனால்தான் எங்களால் உடனடியாக இந்த செயலை செய்ய முடியவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த வார்த்தையை எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இந்த பேரிடரை தாண்டி அரசாங்கத்துடைய நிதி ஓரளவுக்கு திருத்தி இந்த ஏற்றத்தாழ்வை, இந்த அசமமை, இந்த அநியாயத்தை திருத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றுவோம்